வணக்கம் நேயர்களே, புதிய பரிமாணம் இணையதள தொலைக்காட்சியில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டத்தில் தமிழினத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட போராட்டங்களில் எந்த அமைப்பும் சாராமல் தன்னெழுச்சியாக ஒரு பெருமுண்ட ஒரு மாணவர் பட்டாளத்தை தயார் பண்ண ஒரு பங்களிப்பில் மிகப்பெரிய பங்களிப்பு உள்ளவர் இயக்குனர் கோதுமன் அவர்கள். இப்போ அவருடைய கடந்து வந்த பாதை, எடுக்கக்கூடிய போராட்டங்கள், அவர் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு கடந்து வந்த இருக்கக்கூடிய நிறைய இன்னல்கள் சொல்ல நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம், சேனல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், அடி வாங்கினது வரைக்கும் நம்ம சேனல்களில் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கிறோம், பார்த்துருப்போம். இப்போ இதெல்லாம் ஏங்கிற ஒரு கேள்வி எடுத்ததுக்கான அவருடைய இதுக்கு நம்ம அந்த கஷ்டத்துக்கான விலை என்ன, எதுக்காக இந்த கஷ்டமாக பட்டிருக்காரு, இனி எதுக்காக நம்ம இது நோக்கி போகக்கூடிய பாதையுடைய தூரம் எவ்வளோ இருக்குது, எதை நோக்கி அவர் பயணிக்கிறாரு, பயணத்துடைய எல்லாம் எதுவாக இருக்கணும், எதுவாக இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அவன்கிட்ட முதல் கேள்வியை எடுத்து வைப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கௌதமன் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் இப்போ மாணவர்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியாளருந்து தெரிய ஆரம்பிச்சு, ஏதோ போராட்டங்கள் பார்க்குறோம், இளைஞர் மத்தியில் போராட்டங்கள் பார்க்குறோம், எடுக்கிறாங்க, ஒரு ஒரு காலகட்டங்களில் அது கரைஞ்சு போயிருது, மீண்டும் அந்த போராட்டங்கள் வேறு ரூபத்தில் உருவெடுக்குது. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் நிறைய ஊடகங்கள் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்க ஒரு ஆளுன்னு சொன்னால் அது உங்களுடைய முகம்தான். இப்போ அவங்க நெடுவாசல் போராட்டமாக இருக்கட்டும், அதுபோல் ஜல்லிக்கட்டுடைய போராட்டமாக இருக்கட்டும், அடுத்ததாக இருக்கக்கூடிய பல அனிதாவுடைய இந்த விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய முகம் போய் சேர்ந்துருக்கு. சரி, போய் கடந்துச்சு, எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு முன்னெடுக்கிறதுக்கான ஒரு எல்லைக்கோடு வச்சுருப்பீங்க, அந்த எல்லைக்கோடு எதுங்கிறத நம்ம சொல்லுங்க. இல்லை, எனக்கு கடைசியாக நீங்கள் கேட்டதுங்கிறது ஒரு ஏதோ ஒரு புடகமாகவே கேட்டது போல் இருக்குது. நீங்கள் அதை நேரடியாக கேட்டிங்கன்னா எனக்கு அது என்னன்னு தெளிவாக சொல்கிறதுக்கு சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ பொதுவாக கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம், தமிழகத்துடைய சூழ்நிலை பார்க்குறோம், அரசியல் சூழ்நிலை பார்க்குறோம், தமிழ் மக்களுக்கு மேலே செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை பார்க்குறோம், எங்கேயோ நம்ம தமிழ்நாடு தமிழ் இந்தியா விட்டு விலகி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய படத்தில் வைக்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் அதை தான் முன் வச்சு தமிழின போராளிகள் இன்றைக்கி போராடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த போராளிகளுடைய எல்லைன்னு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லை எதவாக இருக்கும், எதை நோக்கி இருக்கும், அதுதான் இப்போ நிறையான ஒரு கேள்வி. அதாவது இந்த உலகத்தில் தோன்றிய ஆதி இனங்களில் மிக முக்கியமான இனம், மூத்த இனம் தமிழ் இனம். இது ஒரு தமிழனை நான் சொல்கிறதில்லை, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த பூமி பந்தில் தோன்றின மொழிகள்லையும் மூத்த மொழி அப்படின்னு. இந்த உலகத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க, அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசுகிற இனங்கிற ஒரு பெருமை, ஒரு பெருமிதம் எனக்கு உண்டு. ஆக ஒரு கலையை, கலாச்சாரத்தை, பண்பாடை, ஒழுக்கத்தை, விவசாயத்தை, அறத்தை, நேர்மையை, வீரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம், இன்னும் அதில் இயங்கிக்கிட்டு இருக்கிற, நேர்மையாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இனம் எங்களுடைய தமிழ் இனம். எங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை உண்டு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தின் பாதி நாடுகளை கட்டியாண்ட ஒரு பரம்பரை எங்களுடைய சோழ பரம்பரை. ஆக இப்படியெல்லாம் பெரும் பெரும் வரலாறுகளை சுமந்த ஒரு இனம் இன்னைக்கு வந்து தலை கவிழ்ந்து, மானம் இழந்து, நிலம் இழந்து, உரிமை இழந்து, கடைசியாக உயிரையும் இழந்து நிற்கிற இந்த நிலையில் எங்களுடைய இளைய தலைமுறைகள் நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம், அழிக்கப்பட்டோம், சிதைக்கப்பட்டோம்,
வஞ்சிக்கப்பட்டவங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தெளிவாக ஒரு முன்னெடுப்பை பெரும் போராட்டங்களை கையில் எடுத்து மிக உக்கிரமாக காலத்தின் தேவை எரிந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிற இந்த நிலையில் நாங்கள் மறுபடியும் சங்ககாலம் முதல் கொண்டு எப்படி தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ அதுபோல மீண்டும் வாழுகிற வரைக்கும் இறுதி வரை உறுதியாக போராடுகிற ஒரு படை வீரனாக நான் நின்றுட்டு இருக்கேன். ஆக அது வந்து இறுதி செய்யப்படுற வரைக்கும் என் உயிரே போனாலும் போராடுற ஒரு தமிழனாக நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய இலக்கு. உரிமை உறுதி செய்ய உரிமை தலை நிமிர்ந்து மிக கௌரவமாக சுதந்திரமாக நாங்கள் மறுபடியும் எங்கள் மண்ணில் வாழணும். அதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காக எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் அதை எதிர்த்து எதிர்த்து இறுதி வரைக்கும் நிற்போம். எங்களுடைய இளைய தலைமுறையோட, எங்களுடைய மாணவர்களோட, எங்களுடைய இளைஞர்களோட. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அதோட சொல்றதை விட இப்போ நீங்கள் இப்போ எல்லாரும் போராட்டம் ஒரு எப்போ வீரியப்படுவோம், அந்த வீரியப்படும் போதெல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கான பலவிதமான சட்ட ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்னும் எந்த ரீதியான ஒரு போராட்டம் முடக்கப்படணுமோ அது வந்து அவங்கள பின்தொடர்களாக இருக்கட்டும், ஆதரவு கொடுக்குறாங்க இருக்கட்டும், எல்லா வகையிலையும் முடக்கிறதுக்கான சில வேலைகள் பண்ணுறாங்க. அது அரசாக இருக்கட்டும் அல்லது என்ன காரணங்கள் அவங்க முன் வைக்கிறாங்கிறது ரெண்டாவது பட்சமாக வச்சுருந்தாலும் முடக்கப்படுறது ஒரு விஷயமா இருக்கு. அப்படி முடக்கப்படுறதில் உங்களுக்கு அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் ஏதாவது வந்திருக்கா? எனக்கு அச்சுறுத்தல்கள் பற்றி நான் கவலைப்படுறவனோ பின்வாங்குறவனோ இல்லை. இன்னொன்று, நீங்கள் ஒரு களத்தில் நிற்கும்போது அது எந்த களமாக இருந்தாலும் போர்க்களமாகவே இருந்தாலும் கூட நீங்கள் இன உரிமைக்காக இழந்த உரிமைக்காக நீங்கள் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு எந்த அச்சுறுத்தலும் தான் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. இனியும் அதை பற்றி நான் பொருட்படுத்த போகிறதில்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதிகார வர்க்கங்கள் என்னை சிறையில் அடைச்சது. நாங்கள் எத்தனையோ ஒரு நாள் சிறை, அது எத்தனைன்னு கூட நான் இது வரைக்கும் கணக்கிடலை. கத்திப்போறாவை சங்கிலி போட்டு கூட்டி அக்னி அந்த வெயில் காலத்தில் மே மாதம் நாங்கள் புழல் சிறையில் இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து சிறைக்கு போகணும் தெரிஞ்சு தான் செஞ்சோம், தெரியாமலாம் செய்யலை, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுலாம் செய்யலை. ஏன்னா நாங்கள் பூட்டப்பட்ட நாள் வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை லீவு, அரசாங்க லீவு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும். ஏன்னா ஒரு வேலை நாளில் செய்யணுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக அதை செஞ்சது. அப்போ வேலை நாளில் அவசர அவசரமாக செஞ்சு எங்களை வந்து கைது பண்ணுனா இந்த மூணு நாளும் ஜாமீன் எடுக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆக இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இனியும் எந்த அச்சுறுத்தல் அடக்குமுறைகள் வந்தாலும் வன்முறைகளே ஏவப்பட்டாலும் நாங்கள் நிற்க தான் போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட ஆயுதம் தேவையில்லை, உங்கள்கிட்ட பணம் தேவையில்லை, உங்கள்கிட்ட பெரும் படைக்கூடம் தேவையில்லை, உங்கள்கிட்ட அதிகாரம் தேவையில்லை. உண்மை மட்டும் நிறைஞ்சிருந்தால் அவன் தனி மனிதனாக இருந்தாலும் இந்த உலகமே பயப்படுமே ஒழிய, நான் சொல்றது ஒரு நாடு ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம் இதெல்லாம் சொல்ல, உலகமே அவனை கண்டு அஞ்சு அவன் சத்தியமான ஒரு போராட்ட குணம் கொண்டவனாக இருந்தான். அப்படித்தான் நான் நின்றுட்டு இருக்கேன். என்னை பார்த்து தான் யாராவது பயப்படணுமே ஒழிய, ஒருபோதும் எவரை பார்த்து நான் பயப்படப்படுவேன். அச்சுறுத்தலை கண்டு அஞ்சல் போறது அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இப்போ பொதுவாக இப்போ ஒரு ஒரு காலகட்டங்கள்லேயும் வழிகாட்டுதல்னு ஒன்று உண்டு. இப்போ பெரியார் வழிகாட்டுதல் இருந்துச்சு, அது பெரிய மாற்றத்தை உண்டாகிச்சு. இன்னும் வரைக்கும் வந்து பலதரப்பட்ட அது நாத்திகராக இருக்கட்டும் ஆத்திகராக இருக்கட்டும் பெண்ணடிமையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு துறையாக எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக ஒரு ஒரு விஷயம் உண்டாகிடுச்சு. அது பெரியாருடைய தலைமைங்கிற ஒரு விஷயம், திராவிட ஒரு திராவிட அந்த பாரம்பரியம் உருவானதுக்கு அது காரணமும் இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இப்போ உள்ள இளைஞ தலைமுறையில் நம்ம உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே வந்து
கொந்தளிப்பு கொதிப்பு விவரமான மக்களாக ஆரம்ப காலத்தில் மாணவர்கள் ஒரு 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 எல்லை வரைக்கும் வந்து அவங்களை வந்து ஒரு தனக்குன்னு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அறிவு இல்லாதவங்க தான் இருந்தாங்க. இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு அவங்க முன்னெடுக்கிறாமல் இருந்தாங்க படிப்பிற்கு அப்புறம் வேலை இந்த மாதிரி உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 30-32 வயசு வரைக்கும் அவங்க அதிகமாக ஈடுபடாத காலகட்டங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாணவர்களும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்குது தமிழர்களுக்காக நாக்கா மக்களுக்காக. ஆனால் தலைமைங்கிற விஷயம் சரியான முறையான தலைமையோ வழிகாட்டுதல்களோ இப்போ இல்லை, அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தலைமையிலே தள்ளாடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம். அப்போது இப்போ ஒரு விஷயத்தை ஒரு குறிக்கோளை எடுத்துகிட்டு போக முன்னெடுக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு சமூக அக்கறையாளர்கள் அந்த மாணவர்களுக்கு இப்படி தான் வழிநடத்தணும் தலைமைக்கான வழிகாட்டுதல் ஏதாவது உங்களுடைய சிந்தனையில் இருக்கா? அதாவது நான் வந்து தலைவர்களோட ஏறக்குறைய பல தலைவர்களோட போராட்டத்தில் நின்றுருக்கேன். ஆனால் எண்ணிக்கையில் அதிகப்படியான போராட்டங்களும் எங்களுடைய மாணவர்களோடு தான் நான் நின்றுருக்கேன். ஒரு தோழனா, ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனாக தான் நான் நின்றுருக்கேன். எனக்கு தலைவர்களோட நின்றதை விட எங்களுடைய மாணவர்களோடு நின்றது தான் மனசுக்கு சொல்ல முடியாத ஒரு நெகிழ்வை, ஒரு இலக்கு வச்சு நாங்கள் அந்த போராடின போராட்டம் ஒரு தீர்வு கண்டிருக்கு. அதுக்கு நான் அவங்கள குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை, ஆனால் இதுதான் ஒரு விடிவை நோக்கி ஒரு 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 தீர்வு திட்டத்தை நோக்கி போயிருக்கு ஜல்லிக்கட்டு உட்பட. அப்போ இவன் யாரும் வந்து அவனுக்கு வழிகாட்டுற ஒரு ஆள் அவன் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவனும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல. சில இடங்கள் அப்படி போவேணாம்பா இப்படி அப்படின்னு சொல்லணும், ஒரு தலைவன் வந்துருக்கணும், அதை வந்து தடுத்தாங்க. நீங்கள் போராடிட்டே இருக்கும்போது உள்ள ஏன் நீ தலைமை எடுக்கக்கூடாது, ஏன் நீ அவனை விடாத இப்படி சொல்லி சொல்லி பிரித்தாங்க. ஆக இதெல்லாம் தாண்டி தான் போராட்டகலத்தில் 2009 நின்ற மாணவர்களோடையும் நிற்கிறேன். அவன் முடிச்சுட்டு போயிட்டான், ஒரு சிலர் இப்பயும் களத்தில் நிற்கிறான், புதுசாக வந்த மாணவர்களோடையும் நின்றுக்கிட்டுருக்கேன். ஆக இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேரில் மறுபடியும் எங்களுடைய மொழியை, எங்களுடைய இனத்தை, எங்களுடைய மண்ணை அவகரிக்க, சொல்லப்போனால் கொள்ளையடிக்க ஒரு பெரும் கூட்டம் திட்டம் திட்டிருக்கு. ஆனால் ஒருபோதும் அவர்களுடைய எண்ணம் ஈடேற போகிறதில்லை. அத்தனையும் மாணவர்களோட இளைஞர்களோடு நான் நின்று தகர்த்தேன். ஆக வர்றவங்களெல்லாம் தகர்க்கிறது மட்டுமே என்னுடைய வேலை இல்லை, எதிர்க்கிறத மட்டுமே வேண்ட இல்லை, நல்லவங்க வந்தால் ஆதரிக்கிறதுக்கும் அவர்களை அள்ளி அணைச்சி கொண்டாடுறதுக்கும் நான் காத்துக்கிட்டுருக்கேன், அதுக்கும் நான் காத்துக்கிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் இனத்தை வஞ்சகம் தீர்க்க தான் சூழ்ச்சிகள் நடக்குது. பணம், படை, அதிகாரம் இது அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க. ஆக இதை வந்து நின்று தடுக்கிற இடத்துலையே காலத்தை கணிக்க போகிறோமா, அல்லது என்ன நிரந்தரமாக தடுத்து நிறுத்தி எங்களுக்கு நாங்களே அரணாக நிற்க போகிறோமா அப்படிங்கிறத உண்மையிலே காலம்தான் முடிவு செய்யணும். நாங்கள் களத்திலிருந்து எட்டி நின்று கடவுள்கிட்டயோ அல்லது காலத்தின் மேலே பழி போட்டு ஓரமாக கை கட்டி நிற்கிற ஆளோ இல்லை. அவசியம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிற அந்த நேரத்தில் அந்த நொடியில் இந்த மண்ணில் என்ன மாற்றம் நடக்கணுமோ அந்த மாற்றம் நடக்கும், அந்த மாற்றத்தை நடத்தி காட்டும் அப்படிங்கிறது தான். இதுக்குள்ள பல 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 கோணங்கள் இருக்கலாம், பல செய்திகள் சொல்லப்படலாம். அது என்னங்கிறத பார்க்குறவங்களும் உண்மையிலே இந்த இனத்தின் மேலே, மொழியின் மேலே, உரிமையின் மேலே பற்று வைக்கிற அவங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இப்போது நல்ல விஷயத்தை சொன்னீங்க. இப்போ தலைமை வேணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் முன்னெடுப்புங்கிறது சூசகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைய காலம் வந்து அந்த தலைமை நோக்கி தள்ளினா கூட நாங்கள் நிற்போங்கிற ஒரு இதோடைய பொருள் தான் அதில் வருது. ஆனால் ஏன் இப்போவே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் சீமான் போன்றவர்கள், இன்னும் வந்து காந்தி போன்றவர்கள், திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இன்னும் தமிழ் விஷயத்துக்காக வேண்டி நிறைய சிறைகளை சந்தித்தவர்களும் இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்துறோம் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், அது இணைச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொதுவான ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ அரசியல் நோக்கி முன்னோக்கி போகிறாங்க, முட்டி முட்டி மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாருடைய பார்வையும் தமிழ்னு சொன்னாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அது விலகி போகிறது தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாரும் மனசில் உறுதியாக பதிவும் அது ஆகிடுச்சு.
ஆனால் ஏன் இது இது மூலம் வந்து ஒரு ஒரு தமிழ் இயக்க ஒரு மூன்றாவது கட்டமைப்பாக ஏன் ஆகக்கூடாது? அதாவது இது வந்து போராட்ட காலத்தில் மட்டுமே இப்போ நின்றுட்டுருக்கிற ஒத்த கருத்து உள்ள ஒரு இல்லை அதான் சொல்கிறேன், போராட்ட காலத்தில் மட்டுமே தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்னும் அடுத்த கட்டமாக என்னங்கிறத உண்மையாக சொல்லப்போனால் ஒரு தீர்மானமாக நாங்கள் ஆலோசிக்கவும் இல்லை, ஒரு முடிவெடுக்கவும் இல்லை மாணவர்களோட இளைஞர்களோட. இதை உண்மையாக யார் இந்த மண்ணுக்காக இனத்துக்காக நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பரிசுத்தமான ஒரு மனதோட சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல நோக்கோட இனியாவது எங்களுடைய இனம் தலைநிமிர்ந்து நிற்கணும்னு இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அரசியலில் நிற்கிறவங்க ஒரு முடிவெடுத்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்காத நிலையில் இதை பற்றி கருத்து சொல்கிறதுங்கிறது எனக்கு வந்து அது இந்த சூழலில் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆகவே யாருமே அப்படி எடுக்கலைன்னா நான் முன்னாடி சொன்னேன்ல, அதாவது இன்றைக்கி வந்து இந்த இனம் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இருண்ட காலமாக ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கு, நிற்கிதுன்னு கூட சொல்ல முடியாது. அப்போ இதை உணர்ந்து என்ன முடிவு யாரால் எடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஒரு அதாவது எப்பவுமே நீங்கள் வந்து காயை பழுக்க வைக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் நான் உறுதியாக நம்புகிறேன், காலம் தனக்கான கதாநாயகனை அது தானாக தேர்ந்தெடுக்கும், அதை நாங்கள் நம்புகிறோம். அந்த காலத்துக்கு தேவையான கதாநாயகன் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஒருபோது உருவாக்கவே முடியாது. பார்ப்போம் விளைவுகள் வந்து சூழல்கள் மூலமாக தான் கண்டிப்பாக கதாநாயகன் உருவாகிட்டுருக்காங்க, இது வரைக்கும் அப்படி தான் உருவாகிருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம பார்க்குற ஒரு நெருக்கடி வந்து சில கதவுகளை தானாக திறக்க வச்சுருக்கு. இப்போ ஜல்லி ஜல்லிக்கிட்டு பார்த்தோம் கண்ணுக்கு முன்னாடி, எடுக்கப்பட்ட போராட்டம் வேறு மாதிரியாக இருந்தது, தொடர்ச்சியாக மாற 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 யாருமே வந்து அரசியல் சார்ந்தவர்கள் வேண்டாம்னு சொல்லி தாங்களே நிற்க நின்று ஒரு லெவல் வந்த பிறகு புறக்கணிப்பு, இது வந்து அரசியல் புறக்கணிப்புன்னு கூட சொல்ல, அரசியல்வாதிகள் புறக்கணிப்பு, எங்களுடைய உரிமைகளை நாங்களே பெற்றுக்கோங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது மத்தியாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் தானாகவே இறங்கி வர நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும் எப்போ வந்து அந்த அந்த கோட்டுக்குள்ளே எழுந்து நிற்க ஆரம்பிச்சிடறாங்களோ அப்போ கதவுகள் திறக்கிறது அது தான் கண்டிப்பாக திறந்தும் ஆகும். அப்படி ஒரு திறக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து எப்போது ஒரு தடவை ஏதோ ஒரு காலகட்டத்தில் உருவாக்குறத விட ஒரு சரியான தீர்மானத்தோடு அதை நோக்கி பயணிக்கும் போது ஒரு ஒருங்கிணைப்புக்கு உண்டாகிட்டுனா, ஏன் அந்த காலகட்டத்தை ஒரு காலகட்டத்துக்கு இன்னொரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறத விட ஒரு எல்லை வச்சு ஒரு காலகட்டத்தை இவ்வளோத்துக்குள்ளே உருவாக்க முடியும், அந்த ஏன் அந்த அந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் முடியாதுன்னு எப்பவுமே நினைக்கிறேன். நான் ஒருபோதும் இயலாமையில் நிற்கிறவனோ தவிக்கிறவனோ இல்லை. நான் மிகப்பெரிய நம்பிக்கையுடைய வாழ்க்கை மேலே, அன்பு மேலே, உறவுகள் மேலே, மனிதத்தின் மேலே, என் மொழியின் மேலே, என் இனத்தின் மேலே, என்னுடைய வரலாற்றின் மேலே எத்தனையும் பெருநம்பிக்கை உடையவன். நான் வந்து ஏதோ என்னை வந்து நான் வந்து ஏதோ பெருமையாக புலகாங்கிதமாக சொல்கிறேங்கிறது இல்லை, என்னுடைய இந்த இயங்குதலுக்கு காரணம் என்னுடைய வரலாறு இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாஞ்சு வர ஆற்றை தடுத்து அணைய கட்டி நாற்று நட்டு உலகத்து உயிர்களுக்கெல்லாம் பயிர் செய்ய கற்றுக் கொடுத்தவன் எங்களுடைய கரிகாலன். அவனுடைய மரபுலேருந்து மரபணுலேருந்து வந்ததாக உணர்றான். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடி சொன்னது போல் இந்த உலகத்தின் பாதி நாடுகளை கட்டி ஆண்டவன், அன்னைக்கே புலிக்கொடியை பறக்க விட்டவன், அவனுடைய நீட்சின்னு நான் நினைக்கிறேன். என்ன என்னன்னா நான் என்ன மட்டும் இல்லை, என்னுடைய இளைய தலைமுறைகள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய கல்லூரி எல்லாரையுமே நான் நினைக்கிறேன். அதுபோல் சமகாலத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு அறத்தோட நேர்மையோட ஒழுக்கத்தோட ஈழ மண்ணை கட்டியாண்ட என் உயிருக்கு நிகரான தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய தொடர்ச்சியாக நான் என்ன நினைக்கிறேன். நான் என் நம்பிக்கை எழுதணும், அவநம்பிக்கை ஒருபோதும் எனக்கு இல்லை. எங்களுடைய இனத்தை காக்க, எங்களுடைய மண்ணை காக்க, எங்களுடைய உரிமை காக்க நாங்கள் உயிரே போனாலும் போர் வீரனை போல் அழிப்போம். அது தளபதி அழிக்கிறது, நான் தலைவன் அழிக்கிறது, இந்த இனத்தை காப்பாற்றுறதுலாம் இல்லை.
அதனால் நாங்கள் நிற்போம். வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு எங்கள் இனம் தலை நிமிர்ந்து வாழறத எங்கள் கண் கொண்டு பார்க்கறதுக்காக நாங்கள் குருதியோடு நின்று போராடுவோம் அப்படின்னா. அதனால் அதுக்காக என்னென்னலாம் செய்வோம், அதே நேரத்தில் இப்படி நான் இப்படி எங்களுடைய கொள்கை எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை நம்பி வந்தவங்க, ஒரு நம்பிக்கையோடு இங்கே வாழ வந்தவங்க, அல்லது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, இவர்களெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே அப்புறப்படுத்தி தூக்கி தூர எரிஞ்சுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, வெளிப்படையாக சொன்னால் நான் அப்படியான ஒரு ஈன பரம்பரையும் இல்லை. நாங்கள் நீங்கள் நம்பி வந்தவங்களை, நம்பிக்கையோடு வந்தவங்களை, எங்களையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று அவர்களும் இந்த மண்ணில் நிலைச்சி ஒரு பெருமகிழ்ச்சியோடு ஒரு பெருவாழ்வு வாழறதுக்கும் நாங்கள் ஒரு அரணாக இருக்கோம். நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, யாரையும் இழிவாக பேசுறதோ எந்த மொழியையோ எந்த இனத்தையோ இல்லை எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களோ இவர்களெல்லாம் ஒரு 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 துச்சமான பார்வை பார்க்கறதோ ஒருபோதும் அப்படியான எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய பார்வை இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய வீட்டு பெண்கள் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் எங்கள் மண்ணில் வாழ்ந்துட்டுருக்கிற பிற மொழிக்காரர்களுடைய வீட்டு பெண்களையும் எங்களுடைய பிள்ளைகளை எப்படி பாசத்தோடு பார்க்குறோமோ அப்படி தான் அவங்க வீட்டு பிள்ளையும் பிள்ளைகளையும் நாங்கள் பார்ப்போம். அப்படியான பார்வை தான் எங்களுடைய பார்வை. ஒரு தலைமை குணம் கொண்ட ஒரு பார்வை கூட நான் அதை சொல்லணும்னு நினைக்கல, அல்லது என் பின்னாடி அல்லது அவர்கள் பின்னாடி நிற்கிற எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களை கூட ஒரு தாய்மை குணம் கொண்டு நம்ம மண்ணில் இருக்கிற மனிதர்களை பார்க்கணும் அப்படின்னு தான் அவர்களுக்கு நான் அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருபோதும் நாங்கள் வந்து அவர்களை அப்புறப்படுத்துவோம் அவரை வெளியேற்றுவோம் அப்படிங்கிறதுல இல்லை. ஆக எங்களை புரிஞ்சுக்கீங்கன்னு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரையும் எல்லா மாநிலத்திலையும் அவரவர்கள் தாய்மொழியை கொண்டவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க சுதந்திரத்துக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே எங்கள் மண்ணை காலாகாலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கோம், ஆனால் கடைசி 50 ஆண்டுகளாக நாங்கள் ஆளலை. சரி, ஆளலை, நீங்கள் தான் எல்லாருமே யாராரோ வந்து ஆண்டிங்க. நீங்கள் ஆண்ட காலத்தில் நீங்கள் வந்து எங்களுடைய ஆறுகளை விட்டுட்டீங்க, ஆறுகளுடைய உரிமையை விட்டுட்டீங்க, எங்களுடைய தீவுகளை விட்டீங்க, கச்சத்தீவு வரை எங்களுடைய தீவுகளை விட்டுட்டீங்க, எங்களுடைய விவசாயிகளை கொன்னுட்டீங்க, எங்களுடைய மீனவர்களை சாகடிச்சிட்டீங்க. நீங்களே காரணம், எங்களை ஆண்டவர்கள் தான் காரணம். இன்னைக்கு எங்களுடைய படிப்பு போச்சு மருத்துவத்தில், யார் கையெழுத்து போட்டது? ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டது? இவங்க அவங்க அம்மாங்க, அவங்க இவங்களும் அம்மாங்க. ஆனால் கலந்து போச்சு எல்லாருமே, காங்கிரஸால போச்சு, பிஜேபியால போச்சு, ஏற்கனவே திமுகவில் போச்சு, அண்ணா திமுகவில் போச்சு. இந்த மண்ணை ஆண்டவர்கள் காங்கிரஸும் திமுக அண்ணா திமுக இதை ஆண்டவர்கள். அப்போ காங்கிரஸ் ஆண்டவர் காமராஜர்ங்களா? அவர் ஒரு தேசியவாதியாகவே ஆண்டுட்டார். அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்கு, ஏன்னா எங்களை படிக்க வச்சதுல அவருடைய பெருமை இருக்கு. ஆனால் அவர் அன்னைக்கு எல்லா இந்தியாவில் தானே இருக்குன்னு சொல்லிவிட்டார், அதில் தான் முல்லை பெரியார் போச்சு. சரி, அவரை வந்து அவர் ஒரு தப்பான நோக்கத்தில் செய்யலை, அதனால நாங்கள் அவர் வந்து ஒரு தமிழராக நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு நாங்கள் பிச்சை எடுக்கக்கூட தகுதி இல்லாத வலிமை இல்லாத ஒரு நிலையில எங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பிறகு இப்போவாவது நாங்கள் ஆடுறாங்கும் போது, உனக்கு என்னடா இந்த நாட்டில் ஆடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு எங்களை பார்த்து கேட்குற கேள்வி இருக்குல்ல, இந்த உலகத்தில் இதை தாண்டிய ஒரு வன்முறை இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன தடுத்தாலும், என்ன சூழ்ச்சி செஞ்சாலும், என்ன சதி செஞ்சாலும், இனிமே தமிழ் மண்ணை தமிழன் ஆடுறத ஒருத்தராலும் தடுக்க முடியாது. எங்களை இது வரைக்கும் ஏமாத்தினவங்கெல்லாம் எங்களோட பிரமாதமாக தமிழ் பேசி, எங்களோட பிரமாதமாக தமிழ் உணர்வு ஊட்டுற மாதிரி நடிச்சு, எங்களை விட உண்மையான தமிழனாக காட்டிட்டு தான் இவ்வளவு சதி செயலும் நடந்தது. அதனால எங்கள் மண்ணை இனிமே நாங்கள் ஆண்டு உங்களையும் வாழ வச்சு நாங்கள் தலைநிமிர்றோம்னு சொல்கிறதுங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு அப்படியே ரத்த கொதிப்பே வருது. நாங்கள் ரத்தத்தை மொத்தமும் இழந்த நிலையில் தவிச்சு துடிச்சிட்டு இருக்கோம். எங்கள் உரிமைக்காக நாங்கள் இனிமேல் எங்களுடைய வாழ்வியலுக்காக நாங்கள் ஆடுறோன்றத இனி பொறுக்க முடியாமல் கத்துற கத்தலும் கூப்பாடு போடுறதும்
இதை பேசுறவங்க மேல பழி சுமத்துறதும் அவனை வந்து அவமானப்படுத்துறதும் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களால இந்த கத்தலும் கூப்பாடு மட்டும்தான் போட முடியும். நீங்க இனிமே மானமுள்ள தமிழனை எவனாவது ஒருத்தனை நீங்க அடிக்க வேணும், நீங்க சீண்டி பாருங்க, அத்தனை தமிழனும் புளியா மாறுவான். அவன் புளியா மாத்தாங்க, புலிகளாக மாத்தாங்க, சாதுவாக அனைவரும் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை உண்மையான தமிழையாக அந்த தமிழை இனிமேலாவது ஆளட்டும். அந்த தமிழர்களோட இணைஞ்சு இப்போ நாங்கள் சுவிஸ் போனோம், டென்மார்க் இதெல்லாம் போனோம், அங்கே தமிழர்கள் வாழறாங்க. ஆனால் ஒருபோதும் அவர்கள் அந்த பூர்வ குடிமக்களாக வாழ முடியாது. இப்போ தாராவியில் தமிழர் தான் பல நூறு வருஷமாக இருக்கான், மும்பையில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்கான். நாங்கள் இந்த மண்ணோட பூர்வ குடின்னு அங்கே தலையெடுக்க முடியுமா? அவன் ஒத்துக்கோனா பெங்களூர்லேருந்து இருக்கோம், திருவனந்தபுரத்தில் இருக்கோம், எங்களோட மலையாளி வாங்க நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சராருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசி பாருங்க, நான் ஒரு கவுன்சிலர், அந்த மண்ணை இந்த ஏரியாவை நான் தானே ஆள போகிறேன்னு சொல்லுவேன். ரெண்டை கிழிச்சு ஆனால் 50 வருஷம் நாங்கள் விட்டுருக்கோம். இதன் பிறகு உனக்கு அறிவு இல்லைடா, புத்தி இல்லைடா, நீ எல்லாம் பிழைக்க தெரியாதுல, நீ எனக்கு காலடியிலேயே கிடை, நான் தான் உன் நெஞ்சில் காலை வச்சுக்கிட்டு சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பேன்னா இதை பார்க்கறதுக்கு, இதை கேட்கறதுக்கு, அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் பூனைகள் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே புலிக்கோடி ஏந்தி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உயிரை விட்டு இந்த மண்ணையும் மக்களையும் இனத்தையும் மானத்தையும் அறத்தையும் காப்பாற்றின ஒரு புலி கூட்டங்கிறத நாங்கள் காட்ட வேண்டியது. ஆனால் அதற்காக யாரையும் பழி தீர்க்கிறதோ அவமானப்படுத்துறதோ ஒருபோதும் நாங்கள் செய்ய போகிறதில்ல. எங்களை புரிஞ்சுக்கிங்கிறது தான் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். ஒரு இறுதியான ஒரு கேள்வி, நான் இப்போ நீங்கள் பல இடத்துல விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம், தமிழ் சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஐநாவிலைக்கு போனேன், ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் ஐநாவில் ஒரு பதிவு செஞ்சீங்க. இப்போது முழுமையாக தமிழினம் அப்படிங்கிற விஷயத்தை இலங்கையை தாண்டி தமிழீழத்தை தாண்டி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் தன்னுடைய சுயத்தை பதிவு செய்யணுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஐநாவில் பதிவு செஞ்சீங்க. அது நீங்கள் எடுத்து வச்சு இந்த சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அதாவது இங்கே கூட சில பேர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஐநாவில் ஈழப்பிரச்சனையை பற்றி பேச போனால் ஈழத்தை பற்றி மட்டும்தானே பேசணும், எதுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனை பேசி இந்தியாவுடைய ஒரு கௌரவத்தை குறைக்கணும்? ஏன் எங்கள் கௌரவம் போச்சு, எங்கள் உரிமை போச்சு, நாங்கள் மானங்கட்டு நிற்கிறோம் எங்கள் மண்ணில், படிப்பு போச்சு, வேலை போச்சு, எங்கள் அனிதா படிப்பு ஒரு மருத்துவத்தாலே எங்கள் பொண்ணு சேர்த்தான் எங்கள் வீட்டுக்குள்ள. ஆக எங்களுடைய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்கிற எங்கள் மண்ணில் அந்த சுழாய குழாய சொருகி இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது வந்து எல்லாம் பாலைவனத்தை விட மோசமாக எங்கள் மண்ணுக்கு எங்களுடைய மக்களுக்கு சொல்ல முடியாத பெரு நோய்களை உண்டாக்கி இன்னைக்கு எங்கள் இனம் தவிச்சு கதறிட்டுருக்கு நெடுவாசல்லையும். ஆக எங்களுடைய விவசாயிகள் சாகிறான், மீனவர் சாகிறான், எங்களுடைய மாணவர்கள் போராடி துடிச்சு தவிச்சு போகிறான். ஆக இவ்வளவு சொல்ல முடியாத குரூரங்களை திட்டமிட்டு எங்கள் மண்ணை செதுக்கிற, எங்களுடைய உரிமையை பறிக்கிற வேலையை செய்கிற மத்திய அதிகார வர்க்கம் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், நாங்கள் போராடுறோம். எங்கள் மாணவர்கள் போடுறோம், மீனவர்கள் போடுறோம், விவசாயிகள் போராடுறோம், நிர்வாகமே ஓடப்பட்டாங்க. நாங்கள் ஏன் கத்தி பாறை போட்டு போட்டோம், கொழுப்படுத்தா ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஆசையா, வீட்டில் எல்லாம் போ 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 இங்கே வேலை இல்லை போ தேங்க போயிரு அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டாங்களா? எங்கள் விவசாயிகளை நிர்வாணமாக ஓட விட்டது இந்த தேசம். அதன் பிறகும் பார்க்கல யாராவது எவ்வளோ பெரிய யாராவது என்ன சொல்கிறது, நானும் திரைக்கிறையில் தான் இருக்கேன். ஒரு நடி நீங்கள் ரெண்டு நடிகைகளில் பார்க்க முடியுது, கௌதமி காஜல், அவங்க கால் மேலே கால் போட்டுட்டு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு 40-50 நாள் போராடின விவசாயிகள் இன்னைக்கு 2nd கட்ட போராட்டமாக 100 நாள் கடந்துருச்சு. உங்களுக்கு கூப்பிட்டு பேசுறதுல என்னன்னு கேட்கறதுல என்ன பிரச்சனை? இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் எங்களுடைய ஆன்மா எங்கள் தேசத்தின் கிராமங்களில் தான் இருக்குன்னு. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய தேசத்தின் கிராமங்களில் இருக்கிற ஆன்மாக்களெல்லாம் கொண்டுட்டு அல்லது அவர்களை தூக்கில் தொங்க விட்டு அல்லது நான் நெஞ்சு பிளந்து மாரடைப்பு வந்து செத்ததுக்கு பிறகும் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் கூச்சப்படுறீங்களா, வெக்கப்படுறீங்களா எங்களை பார்க்குறதுக்கு? அப்போ நாங்கள் போராடணும் கேட்கல, நிர்வாணமாக ஓடி ஓட வச்சுங்க அப்பயும் நீங்கள் இருக்கல. அப்போ நான் என்ன செய்யணும்? எங்களை ஆளுகிற தமிழக அரசும் உங்கள்கிட்ட மண்டிட்டு கிடக்குது,
எல்லாத்தையும் பணையம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்கிற காசுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மண்ணை ஆளணுங்கிற அந்த ஒரு ஒரு பெரும் பற்று, இந்த மண் மேலே இருக்கிற பற்றோடு அவங்க ஒரு இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட மண்டிட்டு கிடறாங்க. ஆக இங்கேயும் கோரிக்கை வச்சோம், கோட்டைக்கு போன மாணவர்களோட ஓபிஎஸ் ஐயா அவர்கிட்ட நேரில் பார்த்து கோரிக்கை வச்சோம், இபிஎஸ் ஐயாவுக்கிட்டையும் கோரிக்கை வச்சோம். ஆக இவ்வளோ போராட்டம் நடத்தி நீங்களும் கண்டுக்கல, நான் என்ன செய்யறது? ஐநாங்கிறது தீண்டத்தகாத இடமா? ஒவ்வொரு தேசத்தினுடைய பிரச்சனையையும் தீர்த்துக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கான இடம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் கேட்கலாம், நாங்கள் அங்கே தானே போக முடியும்? அதுக்கு ஒருத்தர் செவடால் விடுறாரு, தமிழ்நாட்டிலே நடமாட முடியாது, விடமாட்டோம். வந்த உடனே கடவுள் சிட்டை புடுங்கணும், கைது பண்ணி தூக்கி உள்ள வைக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு. பாவம் அவர் என்ன செய்யுது, கத்திட்டங்க நீங்க சொன்ன மாதிரி கொடுங்க அப்படின்ற ஒரு. ஆக அவங்கவுங்க பையனுக்கு ஓடிட்டு இருக்காங்க, பலனுக்கு ஓடிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, என் இனத்துக்கான உரிமை கிடைக்கிற வரைக்கும் நேரம் நின்றும் எங்களுடைய மாணவர்களோட போராடுவேன். மறுபடியும் ஐநாவினுடைய அது எவ்வளவு பெரிய இரும்பு கதவாக இருந்தாலும் தட்டுவேன். என் இனத்துக்காக இந்த உலகத்துல எந்த அதிகார வர்க்கமா இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்லை. அதனால என் தமிழ்நாட்டின் உரிமை, தமிழீழத்தின் உரிமைக்காக பேசணும். தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் முதல் முறையாக இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா அது சாதாரணமாகவோ அல்லது பிரச்சனையாகவோ அல்லது தூக்ககரம் மற்றவங்க சொல்கிற மாதிரி இப்படி என் மேலே பழி சுமத்துற மாதிரி இருக்கலாம். ஆனால் 2017 செப்டம்பர் மாதம் எங்கள் இனத்தில் முன்னோடியாக இருக்கிற ஒருத்தன் எங்கள் தாய் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை அன்னைக்கே அடுக்கணும், இது வரைக்கும் தீரல, என்னடா பதில் சொல்கிறீங்கிறத சொல்லி ஒரு நேரத்தில் அவன் உழுக்கும் ஒரு கூட்டம் வந்து உழுக்கும், அவனுக்கு நீங்கள் பதில் சொல்கிற சூழலை உருவாக்காம இவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்படி ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கான், அந்த பிரச்சனையை இப்போ சரி செய்வோம் அப்படின்னு செஞ்சால் உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி கூட எங்களுக்கு மட்டுமே நல்லது ஒரு காலத்தில். அவ்வளோ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல பதிச்சுங்க. இது வரைக்கும் உங்கள் நேரத்தை கொடுத்து பல விவகாரத்தை பற்றி பேசுவோம்மா. ஒரு தமிழ் உணர்வாக தமிழ் உணர்வுடன் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அது மாதிரி நேயர்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு உள்ளார்ந்த விஷயத்தை வெளிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு காரணமாக சந்திப்பாமல் சொல்லி ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.